இன்னைக்குதான் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தெரியும் மேடம். அவர் சும்மா தான், அவர் சொன்னார் சும்மா, பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க உங்க வீட்டுக்காரர் வேற பொண்ணு கூட பழகிறாருன்னு. நான் வீட்டுல சண்டை படுது சும்மா தான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னாரு மேடம். அதுக்கப்புறம் மேனேஜர் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு சார் மேடம். அந்த பொண்ணு 3 மாசம் ஆகுது அந்த பொண்ணு வேலை விட்டு நின்று. அப்படியா? இப்ப அந்த பொண்ணு அதோட நானும் விட்டுட்டேன் மேடம். நான் நம்பினேன் மேடம். இப்படி அந்த பொண்ணு வீட்டுக்கு வேலைக்கு போறது இல்ல இப்போ? இல்ல மேடம். அப்ப ஆனா வீட்டுல இருந்து டெய்லி கிளம்பி போறா? தெரியலீங்களே மேடம், வீட்டுல இருந்து கிளம்பி அவர் கம்பெனிக்கு போறாரு மேடம். டெய்லி கம்பெனிக்கு போறாரு மேடம். எங்க மத்தியானம் ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறானுங்க. 4 பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறாரு. அவரோட அண்ணன் தம்பிங்க ஒரு நாள் வேலைக்கு போலனாலும் எனக்கு சொல்லிடுவாங்க. எங்க மத்தியானுக்கு அன்னி போன் பண்ணி சொன்ன அண்ணன் வரல. கணவரோட தங்கச்சி கல்யாணம் நிச்சயம் பண்ணி? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கு மேடம். ஒரு தங்கச்சி தானா? ஒரே தங்கச்சி தான் மேடம். என்ன போய் சொன்னாரு நம்மள்ட்ட? இப்போ எனக்கு 4 பசங்க இருக்கு மேடம். 3 பொம்பளை பசங்க ஒரே ஒரு பையன் இருக்கா மேடம். நான் எப்படி மேடம் இது? அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு பழகி இருக்கு மேடம். எல்லா கம்பெனில எல்லாரும் செய்யறவங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே தெரியும் மேடம். இருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, 4 பசங்க ஆயிருக்குன்னு தெரியும் மேடம். தெரிஞ்சு அந்த பொண்ணு எப்படி மேடம் பழகலாம்? என்ன போய் சொன்னா? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது மேடம். லவ் மேரேஜா? ஆமா மேடம். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி அவரை பழக்கம்? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிருந்தேன் மேடம். ஷூ கம்பெனில நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்போலேருந்து பழக்கம் வரும். அப்போ ஒரே கம்பெனில வேலை செஞ்சது மாதிரி நானும் அவரும் லவ் பண்ணோம். லவ் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. நான் கல்யாணம் பண்ண அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தூக்கமாக தான் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா சரி நான் உன் இஷ்டத்துக்கே வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். அவருக்கு ஏற்கனவே என்ன பீகாரில் ஏதாவது பண்ணா? இல்லை மேடம், நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் மேடம். எங்கள் மாமியார் வீட்டுக்கு நாங்கள் போனேன் மேடம். நான் போயிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் மச்சி நான் கல்யாணத்துக்கு நாங்கள் போனேன் மேடம். நான் தான் அவங்க அந்த வீட்டுக்கும் பெரிய மருமகள். நான் போய் அங்கே 2 மாசம் பீகார்ல. எந்த ஊர்? பீகார்ல ஜகுனி பர்சாந்த் அந்த ஊர் மேடம். அந்த ஊர்ல அவர் தான் கூட்டிட்டு போனாரு. நான் கூட்டிட்டு போயிட்டு 2 மாசம் எங்க மச்சின கல்யாணத்துல அங்கே இருந்துட்டு மறுபடியும் நாங்க இங்க வந்தோம். சமீபத்துல போன வருஷம் எங்க மாமியார் வந்திருந்தாங்க. அவங்கள ஒரு 6 மாசம் என் கூட இருந்தாங்க. கண் ஆபரேஷன் பண்ணி நான் இப்பதான் பிப்ரவரி மாசத்துல அமுச்சு விட்டோம் மேடம் ஊருக்கு. தங்கச்சி ஒரே தங்கச்சி? அந்த தங்கச்சிக்கு கல்யாணம்? தங்கச்சி ஒரே தங்கச்சி தான். அதுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுவும் ஒரே ஒரு பையன் கூட இருக்கும். இவர் ஒரு நாள் குடும்பத்துக்கு காசு கொடுக்க மாட்டாரு. அவர் வாங்குற சம்பளம் அவரே தான் வச்சு இது பண்ணுவாரு. இந்த மாதிரி தான் பழம் இருக்கு. இப்போதான் தெரியுது இவர் என்ன பண்றாரு, என்ன பண்றாரு. இவர் வாங்குற சம்பளம் நல்லா தான் மேடம் சம்பளம் வாங்குறாரு. 23,000 கிட்ட மேலே வாங்குறாரு மேடம் சம்பளம். நம்ம கிட்ட கொடுக்கறது கிடையாது. வெறும் வீட்டு வாடகை கட்டுவார் அவ்வளோதான் மேடம். வீட்டு செலவு? வீட்டு செலவுக்கு டெய்லி 100 ரூபா இல்லைன்னா 200 ரூபா அவ்வளோதான் மேடம் கொடுப்பாரு. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். என் பொம்பளை பசங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் மேடம். எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வேணும் மேடம். அவர் 1000 தப்பு பண்ணாலும் இது பண்ணாலும் எனக்கு 4 பசங்க இருக்கு. எனக்கு பார்க்கறதுக்கு வேற யாரும் கிடையாது. எங்கள் தம்பிங்க எல்லாம் சின்ன பசங்க. நான் தான் வீட்டுக்கு பெரியவர். என்ன சொன்னீங்க? ஒரே தங்கச்சி, 2 மாசத்துல கல்யாணம், வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும். இப்ப என்னாச்சு? 2 மாசம் டைம் வாங்கி கொடுங்க மேடம், நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன பார்த்து சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏன் இப்படி? அப்ப 4 பசங்க இவங்களை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் அவ்வளவு இருங்க. அப்ப அது என்னது? இது லவ்னா இது என்னது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேச்சு பேசுனீங்க எங்ககிட்ட? அவங்க அப்பா அம்மாவை எப்படி பேசுனீங்க? ஜஸ்ட் 2 மந்த்ஸ் வாங்கி கொடுங்க மேடம், என் பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிறேன். 2 மந்த்ல எப்படி பிரச்சனை முடிப்பீங்க? என்னையும் முடிச்சிருவீங்களா? என்னையும் 4 பசங்களையும் முடிச்சிருவீங்களா? முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எதுக்கு அப்படி சொன்னீங்க? உங்கள்ட்ட தான் கேட்குறேன். நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோ கேவலமாக போச்சா உங்களுக்கு? அவ்வளோ சாதாரணமாக போச்சா? கல்யாணம் 1000 வருஷம் ஆகுதுன்னு கேளுங்க மேடம். உங்களை மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஏமாத்தி இருக்காருல்ல? அந்த பொண்ணுக்கு என்ன பதில்? எனக்கு என்ன பதில்? அந்த பொண்ணுக்கு அது எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன பதில்? எனக்கு என் 4 பசங்களுக்கு என்ன பதில்? வாயை திறந்து சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?
அப்பா என்ன 2 மாசம் கொடுக்க சொல்லுங்க போய் அவ்வளோ டீசெண்டா. அதான் மேடம், 2 மாசத்துல வந்து என்னையே முடிச்சுட்டு என் பசங்களையும் முடிச்சுட்டு இவரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எண்ணம் போல இருக்கு. தங்கச்சிக்கு கல்யாணமா? தங்கச்சி கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஹலோ, எந்த தங்கச்சிக்கு கல்யாணம்? நான் வச்சிருக்கிறது ஒரே தங்கச்சி மேம். ஒரு தங்கச்சி தான். வாழ்க்கையை கழுத்திடாதீங்க. அவளுக்கு கல்யாணம் எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணுவீங்க தங்கச்சிக்கு? ஹலோ, எத்தனை வாட்டி தங்கச்சி கல்யாணம் பண்ணுவீங்க? இப்ப என்னதான் முடிவு சொல்றீங்க? முடிவு என்ன? தெளிவா சொல்லுங்க, முடிவு என்ன? என்ன நடந்துச்சு? கால கம்பெனிக்கு போறேன்னு கிளம்பி போனீங்க, இங்க வந்து என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? 2 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க நீங்க எங்க கிட்ட? என்ன சொன்னீங்க? 2 மாசம் டைம் கேட்டேன். எதுக்கு டைம்? எதுக்கு டைம்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? ஏன் மேடம், அந்த பொண்ணுக்கு தெரியாதா மேடம் இவருக்கு கல்யாணம் ஆகி 4 பசங்க இருக்குன்னு? தெரியும் மேடம், தெரிஞ்சு அந்த பொண்ணு அந்த தப்பு பண்ணலாமா மேடம்? அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்காரு இவரு. நான் என்ன சொல்றேன், இவருக்கு எங்க போச்சு புத்தி? இவருக்கும் தான் நான் சொல்றேன், அந்த இவரு மட்டும் நான் கம்மி சொல்ல மேடம், இவர மேலதான் முழுக்க தப்பு இருக்கு. என் வாழ்க்கையும் போயிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையும் போயிட்டு இங்க 4 பசங்க வாழ்க்கையும் உட்கார்ந்து இருக்கிறது உட்காரலன்னா அப்ப எப்படி இருந்தாரு தெரியுமா? அப்படி உட்காந்துட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாத பையன் மாதிரி என்ன பேச்சு பேசி? கல்யாணம் ஆகலையா? கூட வேலை செய்யறல நானு. என்ன பார்த்து சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சரி ஆஷிக், என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் மாத்துறீங்க? நான் எந்த பொண்ணும் ஏன் மாத்தல. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தெரியும், நான் அதுக்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க ஏன் அந்த பொண்ணோட பழகினீங்க? எதுக்கு அவ கூட பைக்ல அவ இருமா 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 எதுக்கு அவள பைக்ல டிராப் பண்றீங்க? நான் தப்பு பண்ணேன். என்கிட்ட என்ன சொன்னீங்க நீங்க? இங்க உட்கார்ந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? 2 மாசம் டைம் கேட்டீங்களா? சும்மா கேட்டேன் மேடம். சும்மா கேட்டீங்களா? அவங்க அப்பா அம்மாட்ட என்ன சொன்னீங்க நீங்க? அப்ப சும்மா சொன்னீங்களா அவங்க அப்பா அம்மாட்ட? ஆஷிக், ஏன் இப்படி பண்ணீங்க? எப்படி துரோகம் பண்ண மனசு வந்தது? நான் என்ன பண்ணேன்? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம். லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம். நான் என்ன குறை வச்சிருக்கேன்? ஏங்க இப்படி பண்ணீங்க? தப்பு பண்ணிட்டேன் மேடம். அது என்ன பார்த்து சொல்லுங்க பதில், எப்ப போனீங்க? ஒரு வாரம் ஆச்சு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பிடிக்கலையா? என்ன பார்த்து சொல்லுங்க, பிடிக்கலையா? நான் சொன்னா அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல எப்படி நீங்க எந்த தைரியத்துல போய் கேட்டீங்க? கல்யாணம் ஆயிருக்கு, 4 பசங்க இருக்குன்னு தெரியும்ல? 4 பசங்க இல்லையா? இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வீட்டுல எப்படி போய் பொண்ணு கேட்டீங்க? இன்னொரு கல்யாணம் பண்ணு என்னமா? என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. இவரை நம்பிதான் மேடம் நான் 4 பசங்க பெற்று வச்சிருக்கேன். இவர் நல்லா பாத்துக்குவாரு, என்ன காப்பாத்துவாருன்னு சொல்லிதான் மேடம் நான் எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. இருந்தாலும் நான் போராடி இவரை கல்யாணம் பண்ணேன். ஏன் பிடிக்கல உங்களுக்கு? இவர் வேற ஊருக்காரு. எந்த நம்பிக்கையில உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குதுன்னு கேட்டாங்க. இதேதான் அவங்களும் கேட்டாங்க. நான் தான் புடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணேன். அம்மா, இங்க ஒரு அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. அதில் 4வது பொண்ணு வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பீகாரி பையனை லவ் பண்ணுறா. அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறா. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வெளியூருக்காரர் எப்படிங்க கட்டி கொடுக்கறது? சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, நீங்கள் புத்திமதி சொல்லுங்கன்னு. அந்த பையனையும் வர வச்சுருக்காங்க. இவர் வந்தார். நான் கேட்டேன், என்னப்பான்னா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் மேடம், அந்த கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 மாசம் கழிச்சு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இங்கே உட்காந்து சொன்னார். இது வரைக்கும் இவரை சம்பாதிச்சு இவர்கிட்ட கொடுத்ததில்லை. 3 குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கேட்டீங்களா அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது வெளியூருக்காரர் நான் இப்படி கட்டி கொடுக்கறது கேட்டீங்க? அதே தான் அவங்க அப்பா கேட்டிருக்காரு. கேட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட? என்ன நம்புங்க மேடம், நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. தப்பு பண்ணிட்டார் மேடம், என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு லாட்ஜில் போயிட்டு தப்பு பண்ணிட்டார். வயிற்றுல ஒன்று கொடுத்துட்டு எவ்வளோ செலவு ஆனாலும் அந்த பையன் குழந்தை எனக்கு தேவை கிடையாது சொல்லிட்டு
டாக்டர் கேட்டேன், பல்லாவரத்தில் இருக்கு, அதில் போயிட்டு கேட்டு நான் பண்ண மாட்டேன், அந்த பொண்ணு சின்ன வயசு அது பாதிக்கும், பெற்று தான் நீங்கள் ஆஃப் நான் இது பண்ணோம், இதில் நீங்கள் வந்து அழிக்கக்கூடாது, 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். அதோடு இவங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு அது அந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. கல்யாணம் பண்ணி 4 மாதத்தில் குழந்தை பிறந்தது. என்ன சொன்னீங்க என்கிட்ட? நான் கேட்டேன் அந்த பொண்ணை லாட்ஜுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போனீங்களான்னு. ஐயோ மேம், அப்படியெல்லாம் கிடையாது, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. ஊரை விட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் மேடம், இவன் என்ன என்ன வேலை செய்கிறான் எனக்கு தெரியும் மேடம், நான் எங்கேயும் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன், எதுக்குமே என்ன செய்வார், நைட் அவனை குடிச்சிட்டு பாட்டில் ஓடிச்சு பொண்டாட்டி கிட்டே போயிட்டு குத்துற மாதிரி போயிட்டு நைட்டு ஃபுல்லாக விட அடிப்பான். என் பொண்ணு என்கிட்ட வந்து ஒன்றுமே சொல்லாது. நானும் மீதியும் போய் 2 வாட்டி கேட்டேன், உனக்கு பிடிச்சா வாழ் இல்லையா விட்டுரு. நாங்கள் ஸ்டேஷனுக்கு இவன் என்ன சொல்கிறான் அடிக்கடிக்கு, நான் ஊரை விட்டு வந்தேன். இங்கே பாருங்க மேடம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவர்கிட்ட சொல்லுங்க உங்கள் தங்கச்சி கல்யாணத்தை பாருங்க மேடம். பெஹன் கா ஷாதி ஏனா போல்றா தானா மேடம்? படா பாய் இங்கே பாருங்க, பெரிய அண்ணன் சொல்லிட்டு இருந்தார் தங்கச்சிக்கு 10 வருஷம் முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு. இங்கே பாருங்க மேடம். பூச்சோ உன்சே, அடிக்கடிக்கு நான் ஊரை விட்டு வந்தேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் நைட்டோட நைட்டு கிளம்பிடுவேன். நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சொன்னாங்க இந்த மாதிரி நீ எப்படிமா அந்த பையனை அந்த பொண்ணை எடுத்து அந்த பையனை கொடுத்த, அந்த வயசுல அவனை பிடிச்சி வைக்கணும் மேடம், அவன் லாட்ஜில் போய் கூட்டு போனது தப்பு வேலை பண்ணது அப்பயே நான் பிடிச்சி வைக்கிறேன்னு நானும் தான் தப்பு செஞ்சேன்னு இவன் சொல்லவா நான் கவர்மெண்ட் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஹலோ அஷிக், என்ன பண்றீங்க? ஒரு ஒரு பேர் ஒரு இங்க பாருங்க மேடம், ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு பேர். உட்காருங்க, என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? எப்படி முகத்தை பாப்பார் அவரு? அந்த குழந்தைங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க மேடம்? அங்க இருக்குங்க பாருங்க. பம்மல் பறவையில் தான் இருக்கு, தெரியும் எனக்கு. அவங்க பொண்ணு இது, அவரோட மனைவி. என்னோட பொண்ணு. இவளுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருக்கு, 3 பொண்ணு 1 பையன் வந்து இவர் வச்சிருப்பார், பொண்ணு வந்து நான் வச்சிருக்கேன், 3 குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. ஏய் அங்க பாரு, சொல்றாங்க அடிக்காதீங்க, பாரு அடிக்காதீங்க, இங்க பாருங்க, 10 வருஷம் ஆச்சு அடிக்காதீங்க. என்னயா மேடம் நாயத்தை பேசுங்க, எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்கம்மா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு இவங்க அனுப்பிச்சேன், நான் எங்க வீட்டுக்காரர் இல்ல செத்துட்டாரு, இவங்களும் கம்பெனிக்கு அனுப்பிச்சேன், கம்பெனிக்கு தான் இவ என்ன பண்ணிக்கிறான், இவங்களை 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, லவ் பண்ணி லாட்ஜில் கூப்பிட்டு போயிட்டு தப்பு வேலை பண்ணியிருக்காங்க, தப்பு வேலை பண்ணி 6 மாதம் வயிற்றுல, எனக்கு தெரியாது இந்த 6 மாதம் வயிற்றுல இருக்கும்போது இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம விஷத்தை வாங்கி சாப்பிட்டாங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு செலவு பண்ணி. ஹலோ, அப்போ தான் சுனிதா கேட்குறீங்க. டாக்டர் வந்து சொன்னார் இவங்க மாசமாக இருக்குன்னு, அப்போ இவனை பிடிச்சி கேட்டோம், ஆமாம் தப்பு வேலை நான் பண்ணிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அனு சொல், என்ன பண்ணோம், இந்த பொண்ணு நம்மளுக்கு பொண்ணு செத்து போச்சு என்ன பண்ணது, வயிற்றுல வேற குழந்தை இருக்கு என்ன பண்ணும். அந்த அம்மா சொன்னாங்க அதே வார்த்தை சொன்னாங்க, பீகார்லேருந்து வந்திருக்கான், யாரு என்ன தெரியாது, கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க பீகார் தான் இந்த ஆள், பீகார் நான் அப்போ கூட நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கே என்ன பண்ணுறது, எங்களுக்கும் யாரும் துணை கிடையாது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் 100 மஜீதில் போயிட்டு நிக்காஹ் பண்ணி வச்சோம் 2 பேரும். சரி, அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட கல்யாணத்தை விஷயமா? கல்யாணம் வந்து பீகாரில் அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம், 4 மாதம் டைம் கொடுங்க, என் தங்கச்சி கல்யாணம், கல்யாணம் முடிச்சு தான் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட்டின்னு வந்து உங்கள் பொண்ணு எனக்கு தரணும்னாங்க. சரி, எங்கிட்ட சொன்னார் சேனல்லேருந்து ஒரு ஆள் அனுப்புங்க, நான் பீகாரில் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களா? ஏன் சொன்னீங்க? என்ன விட்டுருவீங்கனால தான் சொன்னேன். என்ன விட்டுருவீங்க? விட்டுருவீங்க அப்போ இந்த பொண்ணை லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சி போய் சொல்லி சொல்லி உனக்கு விட்டுருவாங்க. உனக்கு இங்கே பாருமா, என்ன பாரு,
நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நாலு பசங்க எனக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதாம்மா இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. நீ அவர் கூட வேலை செஞ்சிருக்க, உனக்கு தெரியும்ல இவர் கல்யாணம் ஆயிருக்குன்னு. தெரியுமா தெரியாத உண்மையே சொல்லு. உனக்கு தெரியும், எனக்கு அது தெரியும். உனக்கு தெரியுன்ற விஷயம் எனக்கு தெரியும். தெரிஞ்ச நீ பண்ணது தப்பு தானே? நீயும் ஆசைப்படுறியா? சும்மா மேலதான் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாதான் தெரியும் எனக்கு கஷ்டம் என்னான்ட்டு. நீ இவர்கிட்ட கல்யாணம் பண்ணால் ஒன்றுமே கிடைக்காது. உனக்கு நாலு குழந்தை தான் கிடைக்கும். நாலு குழந்தை கிடச்சிச்சின்னு வச்சுக்கிங்க, அத்தை வச்சு நீ லோல் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படணும். அடி உள்ளோம், நல்லா அடி உள்ளோம், நல்லா குடிப்பாரு. நான் அனுபவிக்கிறேன். அருமையான ஆளு தேர்ந்தெடுத்துக்கிறேன். நான் அனுபவிக்கிறேன். வாயை திறந்து நீ ஒரு வார்த்தை பேச முடியாது அவர்கிட்ட. பேசினா வாய் மேலே அடி உள்ளும். அவர் பண்ணுறது வேலை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஒரு நைட்டுக்கும் நான் அனுபவிப்பேன். நைட்டு ஏன் வருதுன்னு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் கிளம்பி போகும்போது அம்மா எனக்கு பயமாக இருக்குமான்னு சொல்லிட்டு தான் போவேன். சரி, ஒரு விஷயம் ஆஷிக், கல்யாணம் ஆகி நாலு பசங்களை வச்சுட்டு எப்படி நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணுவீங்க? பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் அதுக்கு. தப்பு பண்ணுவீங்க. அதை எப்படி தப்பு பண்ணுவீங்க? எப்படி அந்த பொண்ணை ஏமாற்றுவீங்க? அவங்க அப்பா அம்மாட்ட போய் எப்படி பேசுவீங்க நீங்கள்? எப்படி அந்த பொண்ணுகிட்ட போயலாம்? அந்த பொண்ணு சொன்னா நீங்க போய் சொல்லியிருக்கீங்க நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னீங்களா? அப்புறம் சொல்லுங்க ஆஷிக். இல்ல மேடம். அப்புறம் என்ன நடந்தது? பேசி பேசி அப்படியே ரெண்டு பேர் பழகிட்டோம். எப்படி பழகுன? பேசி பேசி பழகிறதுக்கு இதுனா இது எப்படி பழகுன? ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை ஏமாத்திட்டு நீ எப்படி இன்னொரு பொண்ணுகிட்ட பேசி பேசி எப்படி ஏமாத்தின? லாஜிக் பண்ணியா? பின்ன தப்பு பண்ணியா? அப்பவே கேட்டேன். ஒரு நிமிஷம் மேடம். வந்து குளிக்கிற மாதிரி அவர் வாட்ஸ்அப்பில் வச்சுங்கிறாரு. இது குளிக்கிற மாதிரி எப்படி தெரிஞ்சது? இது இது கேமராவில் எடுத்து இவருக்கு அமிச்சிருக்குது. நீ குளிக்கிறது எடுத்து அவருக்கு அமிச்சியா? அப்புறம் சுனிதா உங்ககிட்ட தான் கேட்குறேன். இன்னொரு விஷயம் இருங்க, உங்ககிட்ட தான் கேட்குறேன். பண்ணியா சுனிதா? பண்ணினியா? ரெண்டுமே வாய் திறக்க மாட்டியா? இல்லாதாம்மா உனக்கு பிரச்சனை மட்டும் சொல்லுமா. சுனிதா பண்ணியா? அது ஏமா பதில் சொல்லுமா? அவ என்ன பதில் சொல்லுவா? அவ எப்படி சொல்லுவா? வெக்கம்மா, நான் ரோஷன் இல்லாம பண்ணிருக்கால என்ன பதில் சொல்லுவா? என்ன இப்படிதான் சொல்றதுக்கு இல்ல. குளிக்கிறது போட்டா அவளே எடுத்து அனுப்பிச்சிருக்கா. அப்புறம் மேடம் அனுப்பிச்சாலா உங்களுக்கு? இன்னொரு விஷயம் மேடம். ஆமா இப்பதான் திரும்புது. அரசாறு மோந்திரம் வாங்கி வச்சிருக்கிறாரு. அதையும் பாருங்க. பாசம் பொங்கி வருது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு பொண்ணு வேணும். 10 வயசு பொண்ணு இருக்கு மேடம். எனக்கு 4-5வது படிக்கணும் கூட வெளியில பாத்துங்க என் பசங்கள. ஒரு நிமிஷமா ஆஷிக், நீங்க பண்ண தப்புன்னு உணர்றீங்களா? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் வைஃப் கூட போயிடுறேன். அந்த பொண்ணை சொல்லி புரிய வைங்க. அம்மா எங்க பாருமா, உங்க அப்பா என்ன சொல்றாரு செய். மேடம் இவன் வாயால சொல்றதுக்கு நம்பாதீங்க மேடம். இவனை ஒரு வழி பண்ணாதான் சரி வரும் மேடம். நாலு பசங்க வச்சு நான் கஷ்டப்படுறேன். மூணும் பொம்பளை பசங்க. இன்னைக்கு உனக்கு வந்த நிலைமை நாளைக்கு என் பொம்பளை பசங்களுக்கும் வரும். இப்ப நீ பேசுற பதில தான் இருக்கு. கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு போங்கன்னா மொட்டையா சொன்ன எப்படி அது? இங்க பாரு, என்ன பாரு, கல்யாணம் ஆனவர் தெரிஞ்சுட்டேன் பண்ண தப்புதான்.
அவர் ஏமாத்தினார். இன்னொருத்தங்க எப்படி மாட்டறாங்க? இரும்மா இரும்மா ஒரு நிமிஷம் முடியுது. அவர் சொல்லி ஏமாத்தினாராம்மா உன்னை. என்ன சொன்னாரம்மா? இருங்க அவளை பேசுவேங்க. அவளுக்கு ஏதோ மனசுக்குள்ள இருக்கு, சொல்ல முடியாம அவ தவிச்சிட்டு இருக்கா. என்னம்மா? துரோகம் பண்ணறதுக்கு நீ ஒத்துழைச்சியா? எப்படி மனசு வந்தது உனக்கு? உனக்கு அக்கா எல்லாம் இல்ல? உங்க வீட்டுல இப்படி நடந்தா நீ பொறுத்துப்பியா? பாருங்கம்மா, அவ இன்னும் மனசு மாறல. அவ என்ன அவ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கல. நீங்க சொல்லி புரிய வச்சாதான் உண்டு. சுமித்ரா என்ன பாரு, சுமித்ரா கூட்டு போங்க. என்ன பாருப்பா, நீ என்ன பாருப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பாரு உனக்காச்சும் அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு அங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. என் சைடு உனக்காச்சும் உங்க அக்கா உங்க அம்மா எல்லா மாமாவே சொல்லு. என் சைடு வந்து எங்க பாரு, நீ போய் என்ன பாரு சுமித்ரா, நீ என்ன கேளு. எனக்கு வந்து எங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க, எங்க அம்மா கிடைத்தது இவர் தான். இப்போ நான் நாலு பசங்க வச்சிருக்கேன், நாலு பசங்க இப்போ இவரும் விட்டுட்டேன். இப்போ நாலு பசங்களை நானும் எங்க நாங்கள் ரெண்டு எல்லாமே சாக வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது எங்களுக்கு. இப்போ இவர் என்னன்னா இவர் முடிவு எடுத்தாருன்னா நாங்கள் நீட்டாக வீட்டுக்கு போயிட்டு நாலு பசங்களை நானும் செத்துருவேன், அவ்வளோதான். ஏன் பிரச்சனை ரெண்டுல எனக்கு இதுதான் முடிவு. நான் என் பசங்களை வச்சு என்னால் காப்பாற்ற முடியாது. நாலு பசங்களை வச்சு என்னால் ஒரு வருமானம் வச்சு என்னால் காப்பாற்ற முடியாது. வீட்டு வாடகை கொடுத்துட்டு என் பசங்களை படிக்க வச்சுட்டு இதெல்லாம் என்னால் முடியாது. ரெண்டுல எனக்கு ஒன்று புரிஞ்சு சொல்லு, நான் வாழவா சாவா அது உன் கையில தான் இருக்கு. நான் சாவணும்னு விரும்பினேன்னா நானும் ஏன் நாலு பசங்க சத்தியமா செத்துறோம். நீங்க கூட்டு போங்க. நீங்க கூட்டு போனா ஒரு வாயில சொல்ல கூடாது. ரூம் ரூம்ல தங்கி இருக்கறானாரு என்கிட்ட. வாய் பாரு தங்கி இருக்கீங்க, நான் அடிச்சிருவேன். ரூம்ல ரூம்ல ஏதாச்சும் ரூம் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குனீங்களா? இல்லம்மா, எங்க பாருங்கற பல்லாகத்துலன்னா நான் தனியா ரூம்ல பேச்சுலர் ரூம் இல்ல, பேச்சுலர் ரூம்லாம் இல்ல. நான் ஃபேமிலி நல்லபடியா பேசி ஏமாத்தினாரா? எப்படிமா போய் மாட்டின? இல்லம்மா நான் என்ன கேக்குறேன், இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ யோசிச்சு பார்க்கலையாம்மா, இப்படி ஒரு குடும்பம் இருக்கு, நாலு பசங்க இருக்கிறது தெரியுமா உனக்கு? தெரியுமா சுனிதா, நாலு பசங்க இருக்கிறது தெரியுமாம்மா? தெரியுமா? நீயே மேடம், இவன் கம்மியானவன் இல்லை மேடம். இன்னொரு பொண்ணை எப்படி சொல்லி மயக்கினீங்க? எப்படி ஏமாத்தினீங்க? இந்த மாதிரி உன் தங்கச்சி அக்காவை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு, அதுதான் ஒத்திக்கோடா? அதான் நானும் ஆஷிக் எப்படி பண்ணீங்க? வேற ஏதாவது தப்பு நடந்ததா? ஷுவர் நம்பலாமா? எதனால இப்படி இருக்கிற? எதனால இப்படி பேசாத இருக்கிற? என்ன காரணம் அது தெரியல. ஏன் இப்படி ஏதாவது மயக்கமா? இப்படி முதல்ல இப்படி இருக்கு? இல்லம்மா இல்லம்மா, இது ஒண்ணுதான் டாண்டான் பேசுங்க. இதுக்கு பயங்கரமா பேசும் டாண்டான். யாருகிட்டயுமே பழகத்துல இருந்து பேசறது. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததாமா உனக்கு, தப்பு பண்றோன்னு தோணுச்சா? இதோ இருக்கு. அப்படியா? கண்டுபிடிங்க. அதுதான் மேட்டர். நீ அவரோட வெளியெல்லாம் போனியாமா? உங்கள்கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்காரா அவரு? இல்ல மேடம். அப்ப நீ நைட் போடுறதுல ரெண்டு நாத்திகமே டியூட்டி செய்துருக்குது. அப்புறம் மூணு அவர் வந்து ஓடி செய்துருக்குது. உங்க பொண்ணு எவ்வளவு நாளா வேலைக்கு போறா? இப்பதான் மேடம், ஒரு 1.5 வருஷம் இருக்கு மேடம். உங்க பொண்ணு 3 மாசம் ஆச்சு வேலையை விட்டுட்டு, தெரியுமா? இல்லையே, வேலையை விட்டு நின்றியா இல்லையாம்மா? இப்பதான் கம்பெனி விட்டு நின்றேன். வேற கம்பெனிக்கு, வேற கம்பெனிக்கு போறேன். 3 மாசம் ஆகுது மேடம், எனக்கு தெரியும் மேடம். எதுக்காக வேலையை விட்டு நிறுத்தினாங்க தெரியுமா?
இந்த பிரச்சனையில வேற கம்பெனில மாத்திக்கிறாங்கன்னு போய் சேர்ந்துருக்கு சொல்லிச்சு. அவங்க சொல்லுவாங்க இவர் வந்தாராமா, என்னப்பா சொல்லுமா, வேற கம்பெனி விட்டு நின் அந்த கம்பெனி நின்றுட்டு வேற கம்பெனியில இவர் வந்தாரா? உண்மையா சொல்லுமா? உன்னை பார்க்கல, உங்ககிட்ட பேசல, அதுக்கப்புறம் கம்பெனிங்களா எதுவும் வரல. ஆ, வெளியில பார்த்தாரா? ஃபோன் பண்ணி பேசுவோம் டெய்லி. அந்த கம்பெனி விட்டு அவர் ட்ராப் பண்ண, அவர் சொன்னாலே அந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனி மாறின உடனே ஈவினிங் எல்லாம் ட்ராப் பண்ணி வரோம் பைக்ல. ஆமாவா? இருங்க, அவளை பேச விடுங்களேன். தண்ணி அடிப்பான்னு தெரியுமா? தெரியுமா? என்ன வருவோம், நான் தான் சொன்னேன் மேடம், இப்படிலாம் போய் தண்ணி 6-7 மணி ஆனால் தண்ணி அடிச்சுன்னு தான் இருப்பார். அவர் அடிச்சுட்டு பொண்டாட்டி கிட்ட கையில் இருந்து அடிச்சுன்னு இருக்கணும். ஏம்மா இந்த மாதிரி தப்பான ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு கொடுத்த? ஆயிட்டாங்களா, கல்யாணம் பண்ணிட்டாங்களா? சுனிதா பொண்டாட்டி 4 புள்ள பேர். ஒரு நிமிஷம், எல்லா பொண்ணுங்களும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன், டிலீட் பண்ணதுனால அந்த ஃபோட்டோ போகாது. ஒரு வாட்டி போட்டோ எடுத்து நம்ம நெட்ல அனுப்பிச்சிட்டோம்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல சேவ் ஆகுது. அதை ரெக்கவர் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? அந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்றோம்ல, டவுன்லோட் பண்ணும்போது ஐ அக்ரின்னு ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் வருமா? அதுல இருக்குமா? அதை நம்ம ஃபுல்லா படிச்சு பாக்குறது இல்ல. அதுல இருக்குமா, நான் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்கள் காண்டாக்ட்ஸு, உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, உங்கள் கேமரா எல்லாமே நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்கன்னு நம்ம அதை சைன் பண்ணுறோம். ஆக்சுவலி ஐ அக்ரி சொல்கிறோம். இந்த டார்ச் போடுறோம் இல்லையா கேமராவில், டார்ச், அந்த டார்ச்சோட சாஃப்ட்வேரில் கூட அந்த கிளாஸ் இருக்கான், சம்மந்தமே இல்லாமல் திஸ் அப்ளிகேஷன் கேன் ஆக்சஸ் யுவர் கேமரா, யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், யுவர் காண்டாக்ட்ஸ்னு அதில் இருக்கான். அதை படிக்காம தான் நம்ம அக்ரி சொல்றோம். இப்போ இந்த போட்டோகிராஃப் இவர் டிலீட் பண்ணாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த போட்டோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டோஸ் அனுப்பக்கூடாதுன்னு அவங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அது நான் சொல்லலை, அந்த எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. 4 நாள் முன்னாடி தான் நான் அந்த இதை அட்டன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, உன்னோட போட்டோ அப்படி சேவ் ஆகும்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. எல்லாரும் உங்க முகத்தை பாக்குறாங்க. இது பார்த்தா என்ன மேடம், உங்க பாக்கெட்ல ஒரு மெமரி கார்டு வச்சிருக்கீங்கல்ல? இல்ல இல்ல, மெமரி கார்டு அது கொடுங்க. இல்ல இருக்கு, செக் பண்ண சொல்லுங்க. கொடுங்க. நான் மூஞ்சை பார்த்து கண்டுபிடிச்சேன், கேடி பாக்கற புளூரா இதானு. அந்த ஃபேக்டரியில அத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை தெரியும், உங்களுக்கு தான் தெரியாது. இவர் முடியல மாடம், வயசானவர், அவர் எங்க போய் பாப்பாரு? சரி, அந்த பையனோட 3 தம்பிங்களும் அதே ஃபேக்டரியில தான் வேலை பண்றாங்களா? தெரியுமா உனக்கு? தெரியும். இக்பால் தெரியாது? இக்பால் தெரியும்ல, ஆலம் தெரியும்ல, ஜப்பார் தெரியும்ல. அப்ப இதுவும் கூட்டணியா தான் சேர்ந்து எங்களை ஏமாத்துது. அஜாஸ் தெரியும்ல? அஜாஸ் 2 மாசம் செஞ்சாங்க. அவன பிப்ரவரி மாசம் ஊருக்கு போனான். 4 பேர் வேலை செய்றாங்க. 4 பேர் மட்டும் இல்ல மேடம், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டும் கூட வேலை செய்றாங்க மேடம். இவரு எங்கன்னா இப்படி போனாலும் எனக்கு போன் அடிச்சு சொல்லுவாங்க மேடம், இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் இல்ல, உங்க வீட்டுக்காரர் வரல, அந்த பொண்ணும் வரல. வீட்டுக்கு வந்த உடனே சண்டை தான் மேடம், வீட்டுக்கு வந்த உடனே நான் சண்டை தான். எவ்வளவு நாளா தெரியுமா இந்த விஷயம் உங்களுக்கு? எனக்கு ஒரு 3 மாசமா தெரியும் மேடம். எங்களுக்கு 1 வாரமா தான் தெரியும். ஏன் நிலமேல நீ இருக்கிறன்னு நீ நினைச்சுக்கோ. உன் இடத்துல நான் இருந்தா நீ என்ன பண்ணுவ? பேசி மயக்கிட்டு இருக்கறேன். என்ன பாருமா சுமித்ரா, என்ன பாரு, ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க. ஏன் இடத்துல நீ இருக்கற, உன் இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணுவேன், நீ சொல்லு, நியாயமா சொல்லு. ஏன் இடத்துல நீ இருக்கற, உன் இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணுவேன்? இது வீட்டுக்கு அம்ச்சாலும் நிக்காது, அது மூஞ்சி பாரு எப்படி பாருங்க, அப்படியே மந்திரவாதி மாதிரி. இவ்ளோ கேட்டா தெளிவாச்சா பாருமா மேடம். தயவு செய்து ஹாஸ்டல்ல என்ன ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அவளே தப்பு பண்ணிட்டாங்க.
எங்களுக்கு தெரியும் அதனுடைய கொள்கை. இவன் இப்போ ஒரு அடி அடிச்சா ஓடி போடுவான் எனக்கு தெரியும். ஆனால் இது எரும மாடு, இது 10 அடி அடிச்சா கூட ஆசையாது. இவன் ஒரு அடி நான் அன்னைக்கு வந்த அன்னைக்கே மேட்ச் இருந்தால் ஓடி போட்டிருப்பான், திரும்பி பார்க்காது. ஆனால் இது நிற்காது, தெரியும் எனக்கு. இப்போ 4 பொண்டாட்டி இருக்குது தெரிஞ்சிருக்குது, 4 புள்ள இருக்குது தெரிஞ்சிருக்குது, எல்லாம் தெரிஞ்சிருக்குது. 27 வயசு நீ என்கிட்ட புழுவுறான் எனக்கு தெரியாது. ஆளை பார்த்தா எத்தனை வயசு? 33 வயசு நடக்குது அவனுக்கு. 15 வயசு சொல்லிட்டா 33 வயசு கரெக்டாக நடக்குது கேளுங்க. இவ்வளோ என் பொண்ணு நிற்காது எனக்கு தெரியும். அதனால சொல்லுவேன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பானு. அது மூஞ்சங்கனா தெளிவு வருது பாருமா. ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு டிரைவருங்களை 4 பேர் வர வச்சா கம்பெனில மிரட்டுனா அவள் தான் ஓடி போடுவான், கம்பெனி விட்டு ஓடிடுவான். எனக்கு தெரியும் அவன் குணம். ஆனா இதனுடைய குணம் தெரியுமா? ஆணி இரும்பல் ஆணி அடிச்ச மாதிரி இருக்குது. அதனால்தான் மேடம் கிட்ட வந்தேன் நான், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பேன் நான், இல்லைனா 4 பேரை வச்சு மிரட்டியிருப்பேன். நீ இவனெல்லாம் அடிக்கிறது ஒரு ஆள் என்ன இது? நானே வீட்டில் அடிச்சிருந்தா ஓடி போட்டுருப்பேன். ஆனால் இது நம்பாது. என்ன முடிவில் இருக்கீங்க நீங்க? என்ன முடிவில் இருக்கீங்க நீங்க? ஒழுக்கமாக வாழ்வீங்களா இனிமையா ஆச்சும்? ஏமா சுமிதா, என்ன அவரை பார்ப்பியா பேசுவியா? உனக்கு இது பாரு, அந்த பொண்ணை யோசிச்சு பாரு ப்ளீஸ், பசங்களை யோசிச்சு பாரு சரியா? நம்பலாமா உன்ன? இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் சரிங்களா? மனைவியும் பசங்களே பாருங்க. இன்னுமா அவளை அடிக்காதீங்க, அவளை தப்பு சொல்லிட்டே இருக்காதீங்க ஐயா. இருங்க இருங்க, குத்தி காமிக்காதீங்க. தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. அவளுக்கு தைரியத்தை கொடுங்க. பேச மாட்டேன் மேடம். வேண்டாம், அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அவ மறுபடியும் திரும்பி வருவா. நீங்க அதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவ இன்னும் இன்னும் ஒரு ஷெல்லுக்குள்ள போயிடுவா. நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா அவ இன்னும் இறுகிப்பா. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இல்ல என்ன, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. எதுவும் இப்பயும் நம்பலைன்னா என்ன அர்த்தம் அது? ஆ, அந்த பொண்ணு எவ்வளோ அழகாகுது. அந்த குழந்தைங்க பற்றியா? 4 குழந்தைங்க. ஆ இருக்கு, ஒரு நிமிஷமா ப்ளீஸ் பேசிட்டேன். சுனிதா, அந்த பையனோட போகலான்னு இருக்கியா? இல்லை, அந்த ஐடியாலாம் வச்சுக்கல. இதை பாரு, உனக்கு சேஃப்டி உன் வீடு தான். அப்பா அம்மா தானே, உன்னோட அப்பா அம்மா தானே, அவங்க ஆதங்கத்தில் தானே பேசுகிறாங்க. எனக்கு எவ்வளோ கோவம் வருதுமா, அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வரும். வெளியாளனா எனக்கே கோவம் வந்தது. உங்க அப்பா அம்மாக்கு கோவம் வராதம்மா? அப்படின்னா எங்க போவேன் நீ? சரி விடு மேடம், எங்க போட்டேன் வியாபாரம் பண்ணி நான் எடுத்தாந்து போட்டேன் மேடம். பேர் விட்டு எங்க வீட்டுல மதியம் போன் பண்ணுவாங்க, வந்து ஏத்திட்டு போ வண்டியிலு வருவாங்க. வேகாத கத்திரி வெயில்ல எனக்கே கண்ணுல தண்ணி வரும். இருங்க ஒரு நிமிஷம், இந்த பாரு, அப்பா அம்மா இருக்கும் போது அதோட வேல்யூ தெரியாதுமா. அது இல்லாதவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஒரு ஆதரவு இல்லாம திட்டினாலும் கொண்டாலும் என்ன பண்ணாலும் அப்பா அம்மா இருக்கிற மாதிரி வராது. அதை விட ஒரு பெரிய சொந்தமே கிடையாது. தூக்கி எறியாதமா ப்ளீஸ். அக்கா மாமா ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறியா? நான் பேச விட மாட்டேன். நீ கம்முன்னு என் கூட வா. இவ்வளோ நீ பண்ணி அவங்க மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, நீ ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிற? எங்க விட்டுற முடியும் எங்க பொண்ண? எப்படி விட மாட்டாங்க? அதுக்கே தெரியும் கஷ்டப்படுறேன். அதுக்கு தெரியும், தெரிஞ்சும் இப்படி பண்ற, நீ என் கூட வர மாட்டேன்ற. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாம் சரியா போயிடும். அவசரப்படாதே. வேணாம் மேடம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வேணாம். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறனால தப்பு இல்ல, கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் இஷ்டம் இரு, வேண்டாம். நீ எப்ப கல்யாணம் வேணும்னு சொல்றே அன்னைக்கு பண்ணிக்க. நீ ஓபனா சொல்லு, அப்பா கிட்ட சொல்லு, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு.
இதை விட ஒரு பெற்றவங்க இதை விட இதாக இருக்க முடியாதுமா, ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோ. நீ அம்மா கூட இரு, நீ வேலைக்கு போவானா வீட்டிலே இரு, நாங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் உனக்கு சாப்பாடு போடுறோம், கரெக்டாக இரு. நீ பா, நீ ஏன் வந்து எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்குதுன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறோம். உனக்கு புரிஞ்சதாம்மா விஷயம்? வீட்டுக்கு போறியா? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் வா, அது எப்பேற்பட்ட பொண்ணு பேசினாலாம். என்னம்மா அது, ஒன்றும் புரியல எனக்கு. நீ வேணும் தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிறோம், இவ்வளோ தொழு மாறாடி மல்லம்மா. இது இது வேணும் தானம்மா நான் வந்து உட்காந்து வருவாம்மா, வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாம்மா. என்ன சொல்ல சொல்லு அம்மா, வேணாம் வேணும்மா. ஏன் அப்போ ஏன் வர மாட்டேன்ற? பொறுமையா வரமா, எங்க போவ பொறுமா? தனியாலாம் விட முடியாது உன்னை எங்கேயும். நான் இருக்கிற வரைக்கும் என் கூட, நான் இருக்கிற வரைக்கும் நான் அப்போ நான் இருக்கிற வரைக்கும் என் கூட இரு. இதுதான் பேரண்ட்ஸ். நீ வேணும்னா இங்க இவ்வளவு போராடி நான் காப்பாமா? ஏன் நான் பேசும்போதே கண்டுபிடிச்சுதான் ஏமாந்துட போறேன் தான் இவ்வளவு தூரம் வந்தேன் நான். மனசு என்ன பண்ண போற? உன்னை அதே அவன் வந்து கல்யாணம் ஆகாதவனா இருந்தா, வீட்டுல இங்க எல்லாம் அம்மா அப்பா பலாவத்துல இருக்கிறான்னு சொல்லியிருந்தா, மேடம் எதிரிலே கல்யாணம் இங்கே பண்ணி வச்சிருக்கேன். நான் அப்பேற்பட்ட ஆளு, லவ்வுக்கெல்லாம் இது கிடையாது. ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும்னா கல்யாணம் ஆகாதவன். நீ பண்ணது தப்பு, அது இல்ல சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. என்ன பண்றது அந்த வயசு? ஒன்னும் இல்ல, இதெல்லாம் இப்போ பறக்கிற வயசு, மேலே பறக்கிற வயசு. நான் அதை தாண்டி தானே வந்துருக்கிறேன். நானும் அப்படி தான் பறந்துக்கந்தேன். தனியாக போகக்கூடாதுமா? தெரியல உனக்கு எவ்வளோ நடக்குது. நான் ஆம்பளை பிள்ளை, அம்மா அப்பா எல்லாத்தையும் தனியாக அந்த ஊருக்கு அனுப்பக்கூடாதுன்னா நாங்கள் இவ்வளோ பாடுபட்டு உன்னை காப்பாற்று. சரியா வா, சும்மா சொல்லாதம்மா. எங்கே போவ? நான் வரலன்ற. சரி ஓகே, சரி எங்கே போவ? அப்போ எங்களை விட்டுட்டு போறியா? ஏமாத்திருப்பான். நான் எதுக்கு சொல்லணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உலகத்துக்கு அப்பா அடியில் விழுந்து அழுகணும். நான் நான் அவ்வளோ வேதனை பண்ணுற காதலிச்சுட்டு வந்து அப்படி சொல்லிட்டு அதை கூட சொல்கிறேன் மேடம். இந்த மாதிரி அம்மா அப்பா காலில் ஏன் தாத்தா உங்கள் காலில் விழுந்துட்டுமா? நாங்கள் தான் கொஞ்சம் அன்பாக பேசுகிறோம், அதுக்கிட்ட போனோம்மா. நீ போமா, என் காலில் விழாது. எங்களை தாத்தா தான் கூப்பிடும் அந்த லவ் பண்ணு அந்த பொண்ணு. ஏன்னா நான் நல்லா பேசுகிறேன்ல. அழுவாதுமா, புத்திமதி எல்லாம் சொல்லுவோம் அதுக்கு. அழுவாதுப்பா, அழுவாதவா? என்ன
இந்த வந்து போறதுக்கு புத்துணர்வு புது வாழ்க்கை கட்ச மாதிரி வா. நீ அதெல்லாம் ஏத்துன்னு நினைக்காத வா. நான் அவள்கிட்ட பேசுறேன், அனுப்பி வைக்கிறேன். நாங்க வெளியே இருக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் வெளியே வைக்கிறேன். சுனிதா, சரி, உங்க அப்பா அம்மா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப இதெல்லாம் இல்லை, பிடிவாதமாலாம் இல்லை. பாரு எவ்வளோ பாசமாக இருக்காங்க உன் மேலே. அதோட அருமை உனக்கு இப்போ தெரியாதுமா. எத்தனை பேர் கேர்ள்ஸ் இங்கே வராங்க தெரியுமா? அவங்க தப்பு பண்ணிட்டா எனக்கு இதை வேண்டவே வேண்டாம், நீங்கள் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடுங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மா ஊரில் ஊர்லகத்தில் நடக்காததா, யாரும் தப்பு பண்ணலையா, பரவாயில்ல நீ வாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், மனசு சரியில்லைன்னா கொஞ்ச நாள் கஞ்சா சரியாயிடும். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் உன் வீட்டுலதாம்மா உனக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். வெளியே போனா வேற பிரச்சனை வரும். ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்க, ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ இருந்துட்டு. ஹாஸ்டல்ல எல்லாம் யார சேர்த்து விடுவோம் தெரியுமா? அனாதையா யாரும் இல்லாம அப்பா அம்மா கூட விட்டுட்டு போறதுவங்களதான் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கூட போய் சேர்ந்து அதெல்லாம் முடியாது. நீ தப்பு பண்ணிட்டு நீ ஏன் தப்பு செஞ்சுட்டு நீ அவளுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறியா? நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல மேடம். அப்புறம் எனக்கு தான் தண்டனை கொடுத்துக்கறேன். என்ன தண்டனை? தப்பு பண்ண மறுபடியும் அவங்க கெஞ்சறாங்க உங்ககிட்ட, நீ வா வீட்டுக்குன்னு. என்ன ரொம்ப பெருசா இது பண்ணிட்டு இருக்க நீ? நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் போய் அப்பா அம்மாவை பாரு, போ. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா பாரு. ஹார்ட் அட்டாக்கோட அந்த மனுஷன் இந்த பாடுபடுறாரு. கொஞ்சம் உன்ன பத்தி யோசிக்காம அப்பா அம்மாவை பத்தி யோசிய. 50 வயசுல அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்கள பத்தி வேலை செஞ்சவங்கள பாத்துக்கோயேன். ஒருவேளை கஞ்சிய கூட ஊத்த. நான் போனா அதே நினைச்சிட்டே இருப்பாங்க. நீ பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல, நீ என்ன பண்ணணும், அந்த 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 ஏமாத்திர பேரு வழிய விட்டுட்டு உங்க அப்பா அம்மாவை பத்தி யோசிக்கணும். நான் பின்னாடி போறேன்னு சொல்லல. அப்ப நீ வந்து என்னால முடியல, எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு, என்ன ஏமாத்துவா செஞ்சான் பொய் சொல்லி, பொண்டாட்டி இல்ல சொல்லிட்டா நீ ஏமாந்த, தெரிஞ்சே நீ போய் விழுந்திருக்க. நான் அவங்கள எதுவும் சொல்லல மேடம். இப்ப நீ என்ன பண்ணணும்னா, நான் அப்பா அம்மா தான் சொல்றேன். இப்ப என்ன பண்ணனா, இனஃப் தண்டனை நீ உங்க அப்பா அம்மாக்கு கொடுத்தாச்சுமா, இதுக்கு மேல அவங்கள தண்டிக்காத. நீ வந்து மனச தைரியப்படுத்தி வேலைக்கு போ. வேலைக்கு போய் உங்க அப்பா அம்மாவை உட்கார வச்சு சோறு போடு, ஆம்பளை பையன் மாதிரி. இனியாவது ஒரு தப்ப திருத்திக்கோ, வீட்டுக்கு போயிட அப்பா அம்மாவை பாத்துக்கோ. நான் 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 நான்ங்கிற நினைப்பை விட்டுட்டு மத்தவங்களை பாரு. நம்ம இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டோமே, என் அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நீ ஒரு வாட்டி நினைச்சு பாரு. உன்னோட குழப்பம் எல்லாம் மாறும். உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. நீ நல்லபடியா வருவ, நல்ல பேர் எடுப்ப, நல்லா அப்பா அம்மாவை பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகேயா? அப்பா அம்மாவை பார்த்துப்பியா? குட் கேர்ள். கிளம்பம்மா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.